அன்னைக்கு ஒரு நாள் காலையில தாத்தா சாப்பிடறதுக்காக அவர்கிட்ட அந்த டிஃபன்ல என்ன இருக்குன்னு திறந்து பாத்துட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து நான் போயிட்டு என்ன தாத்தா ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தாத்தா வந்து அழகும் போல சாம்பாரும் ஒயிட் ரைஸும் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி இருங்க நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா தாத்தா வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சரி வாங்க தாத்தா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தாத்தா வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்டே முடிச்சாச்சுரா ஏன்டா எவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்டாரு. இல்ல தாத்தா கடையில வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. வடைதான் தாத்தா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி வா அந்த வடையை வச்சு ஒன்னு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வடையை சின்ன சின்னதா பிச்சு ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கிட்டாரு. வழக்கம் போல அடுப்பை பத்த வச்சுட்டு அடுப்பு மேல கடையை வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெய் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் அந்த சோம்பு கருவேப்பிலையும் எடுத்து அதுக்குள்ள போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை எடுத்து அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தாரு. நேரம் கழிச்சு தக்காளி மிளகா தூள் மஞ்சள் தூள் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்திட்டு அதை நல்லா குழம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த வடையை எடுத்து அது கூட சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணிட்டு அது ஒரு தட்டுல போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரி இதையும் சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஸ் எடுத்து அந்த வடை மரத்தை நின்று ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்து பாருங்க. டேஸ்ட் வந்து உண்மையில செம்மையா இருந்துச்சுங்க.